ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தை ஒரு பங்கு $54 என்ற வீதத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் $44 பில்லியன் டாலருக்கு வாங்கினார். இதன் மூலம் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக இருந்த ட்விட்டர் தனிநபர் நிறுவனமாக மாறியது. இன்னும் ஓரிரு வாரத்தில் ட்விட்டர் நிறுவனம் ஒட்டுமொத்தமாக எலான் மஸ்க் கைகளுக்குள் செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் ட்விட்டர் தளத்திலும் நிறுவனத்திலும் பல அதிரடி மாற்றங்களும் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ட்விட்டரில் மொத்தமுள்ள கணக்குகளில் 5% போலி கணக்குகள் இருப்பதால் ட்விட்டரை வாங்கும் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார்.